अंपान आंमी सहोद सहोद इन सात्विक उन्वर सहिचे इन सात्विक उन्वी नाम पाकपो रेडीमेड पउडर ऐसा नम्बर बाबा कुंडा वीटलोद नाम वो नाम से सप्तर प्रच्न कई मेरी पुड़ नम्बर को वैट रईस वे नाम सापिटकल अदारे और पुड़ी नाम पाकपर रेडीमेड पुड़ी इत वो वाई तांग पदकाम अदारे और पड़ी वो नाम पाको इनकी कोकोनट पउडर तेजा पुड़ी इत नाम वो इटली वे सापल सद पेसेजी सद सापल इत वो मल्टिपर्पस् पड़ी अभी अद्कानक नाम तेजकलो इटली पड़ी से तुवल नाम एक ना नईसा तुविको नहीं पांग ना तेजा तुवल एंगा तुवल नईसा ना ओर वो रोम मुत्न तेजा मुत्न तेजा नाला इलसकूड इलसा वर्क अड़े पिड़ी कांदोड़ा इन पड़ी इतमी तुविटे सीकर वरपड़ना लेटा और कुछ पुड़ी एड़े तुर वर्तीना इत वो ना वरपड़ ना मुर मुन वरपड़न एंक मुर मुन से अंदर नरेना तांग ईरमा से रे मूल वो चटनी मादी वीणा पड़ो आना ना अलक ईरमला अंत वे वरुण इप्ली तय नाम अमक पाता अदारे नाम वो तेजा वरतकनों वर्क ना ये वचर अदको अद्क वो उल्पुक तेजा पड़ीो अद अल्वक नाम वो उल्पू वे परपना तेजा वो उल्पा ना टेस्ट कुछ वो तोल उल्दा अट्ठक तोल उल्द रोम कलरफुल रोम आरोग्य उड़ोल अलद तोल वो नम्बर उड़ रोम सतुकूद आना इनके वो वे उल्दा वे उल्दे अदक मिगाई से वो नाम एड़े ना और आर मिगे इतना कारम इत को पढ़ मिगाल कुछ कार कुछ ना आर मिगर नहीं कार्तमी कुटो कुरेकल वत मिगे अदक वासने वो करवपिल तेजा वरकोदे पर्प वे सुट एरवपिल ना मुल वरतना तेजा पड़ी वो ना वासन टेस्टा अद ना वो और नाल करवपिल उचरपी एपोदे पड़ी सेवन कटिपेना कटिपेकूँ कुछ एणल वरुत अड़े पड़ी बंदा ना इनकी पड़ी एचर उप अदक वो ना सेक सूमा अरक वासन वर्ग सूमा और रे सूटी पर्प नाम वरकन इत नाम एप्ली नाम पाकल मोदी वो अरक वड़ सुचल बाहर इड़ी सूडा सूडान नाम इतनी वरकल अलग एना अलव ऊत्र सूमा कुछ लेटा अंदर उल्द कलक योचल एण ऊतर पोवे नम्बर वो समल एवलो कुछ यूस पड़ोमो अवलो उड़ नल उड़ आरोग्य सूड़ पड़े एण वो नम्बर नर सापकूड़ा पच ए नम्बर डी वे रे स्पून मूँ स्पून नम्बर सेतुक नाल नूती नूती नापत् व्याधि नाल नूती व्याधि राज मरदा नल ना से आटना नल रे स्पून काल कुछ उड़ा उल उ आरोग्यम आना पच ए नम उड़ ना नाम अलिक एव्वलो कुछ यूस पड़ोमो अवलो वो नम उड़ न सो ना यो कुछ एन ना पाती ऊती ऊतीवा पारें एव्लो कुटे अरपड़ी एन नम पटापो इन काजी इं मुदल वो मिगाय वरतकल मिगाय वरतकल मिगा वो लेसा सूडाना पड़ोना वो मुर मुरता मिक्स अरपड़ ना अरपड़ा नम्बर मुदल वरतकल
மிளகாய் வந்து வறுபட்டுருச்சுன்னா அது ஒரு வாசனை வரும், மிளகாய் வாசனை வந்துச்சு. மிளகாய் வந்து வறுபட்டுருச்சு. மிளகாய் வறுபட்டுறதோட அடையாளம் என்னென்னா, மிளகாய் வந்து புஸ்ஸுன்னு உப்பிக்கும், புஜ்ஜி மஜ்ஜி மாதிரி இதை பாருங்கள், உப்பிச்சு பாருங்கள். சப்பையாக இருந்த மிளகாலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மாதிரி உப்பிட்டு பாருங்கள். இதுதான் வந்து வறுபட்டதனுடைய அடையாளம், வந்து இது வறுபட்டுச்சு. நம்ம எடுத்துடலாம். இதுலேயே கொஞ்சோண்டு இதே நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் தான் பெருங்காயம் போட்டுக்கலாம். நான் பெருங்காய பொடி தான் போட்டுருவேன். என்ன எங்கிட்ட வந்து பெருங்காயம் இருக்குது, எடுத்து வச்சது. இதை பெருங்காய பொடி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பெருங்காய பொடி போட்டுட்டோம். பெருங்காய பொடி போட்டு லைட்டாக வறுத்துட்டு இதோடய நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா உப்பிட்டு பாருங்கள். இது வறுத்து இதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உளுந்தம்பருப்பு. அந்த எண்ணெய் அந்த சட்டியிலே அந்த இருக்கிற எண்ணெயே கூட நம்ம போய் அதுவே போய் நமக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அப்படியே கலந்த மாதிரி வந்துச்சு பாருங்கள். எண்ணெயில் நல்லா இது செவக்க வறுக்கணும். அடுப்பு வந்து அரை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப புல்லில் வைக்காதீங்க. ஏன்னா பருப்புகள் வறுக்கும்போது அரை ஃப்ளேமில் இருந்தால் தான் நல்லா வறுபடும், உள்ளே வச்சிங்கன்னா கருகி போயிடும், வறுபடாது. அதனால் அரை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கிடலாம். இந்த தேங்காய் பொடி நீங்கள் போட்டு சாப்பிட்றதுக்கு நீங்கள் எண்ணெயெல்லாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சாதத்தை போட்டு சாப்பிட்லாம். மற்ற பொடிகள் நம்ம வந்து செஞ்சோம்னாக்கா அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ எண்ணெய் சாதம் பண்ணுறோம், தேங்காய் சாதம் பண்ணும்போது கூட தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் இல்லையா. ஆனால் இந்த பொடி வந்து நீங்கள் ரெடிமேடாக கொண்டு போகிறீங்க இல்லையா, சும்மா அப்படியே போட்டு அப்படியே சாப்பிட்லாம். அதில் உப்பு இருக்கும், தேங்காய் நீங்கள் முருகலாக வறுத்ததுனால அந்த தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா வெளியில் வந்துருக்கும். அது வந்து நல்லா முறுமுறுன்னு கையில் வச்சு இப்படி அமுக்குனாலே முறுமுறுன்னு நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் உங்களுக்கு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்ணுனே அவசியம் இல்லை, எண்ணெயே இல்லாமல் நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். அது மாதிரி இட்லிக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு தோசைக்கெல்லாம் வந்து தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெளியில் போகும்போது வெளியூருக்கு போகும்போது உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் போனால் நம்ம வந்து எதுவும் சாப்பிட முடியாது. அது கூட வந்து ஒரு வாரம் சாப்பிட்ற மாதிரி ஒரு மதுபெண்ணெலாம் போகும்போது கூட நம்ம கொடுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அது எப்படி செய்யணுங்கிறத இன்னொரு எபிசோடில் உங்களுக்கு நான் போடுறேன். இன்றைக்கி வந்து ரெடிமேடாக நம்ம வெளியில் போனால் கெட்டு போகிறதுக்காக இந்த தேங்காய் புளி நம்ம செஞ்சுட்ருக்குறோம். ஸோ இன்னும் நல்லா வறுபடணும், வறுபட்ட வாசனை வரணும். நல்லா கொஞ்சமாக வறுத்தால் தான் பொடி வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களை பச்சடி நல்லா கொஞ்சம் நல்லா வறுபடணும். பாருங்கள் எண்ணெயே ஊற்றலை இல்லை, அந்த சட்டியில் இந்த எண்ணெயிலே பண்ணி நல்லா அளவு வறுபடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றினாதான் வறுக்கணும் வறுக்க முடியும். எண்ணெய் ஊற்றினா தான் எல்லாமே எண்ணெயில் தான் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. குறைவான எண்ணெயில் நல்ல வளமாக டேஸ்ட்டாக நம்ம வந்து எந்த உணவு வேணாலும் செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயை வந்து நீங்கள் சூடு வாட்டி சாப்பிட்றதுனால ரொம்ப பச்சையாக சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம், ரொம்ப நல்லது. அது பாருங்கள் நல்லா உளுந்தம்பருப்பு செவந்து வந்துருச்சு. இப்போ இந்த உளுந்தம்பருப்பு நாம் எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். நல்லா செவந்துருச்சு, தெரியுதா? அதாவது எல்லோ கலராக ப்ரௌன் கலராக நல்லா செவந்து வந்துருக்கு. இதுதான் இதனுடைய பக்குவம். இப்போ இதை நம்ம கொட்டிட்டு இதுக்கு நீங்கள் கடலைப்பருப்புலாம் போட வேண்டாம், வெறும் உளுந்தம்பருப்பு மட்டும் போதும், அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை. கருவேப்பிலையும் நீங்கள் வந்து இது மாதிரி வெறும் சட்டிலேயே போட்டு வறுக்கலாம். உங்களுக்கு வந்து வேணும்னா ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வறுக்கிறதுனால நான் வெறும் சட்டிலே வறுக்கிறேன். நீங்கள் ஜாஸ்தி நிறைய போட்டு வறுக்கிறீங்கன்னா சும்மா ஒரு அரைக்கரண்டியோ அல்லது நாலு சொட்டோ எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கனாலே, இங்கே காஞ்ச கருவேப்பிலை இருந்தால் காஞ்ச கருவேப்பிலை போட்டு ஒரு வறு வறுத்து போட்டுக்கலாம். இது நான் வந்து பச்சை கருவேப்பிலையாக இருக்கிறதுனால நல்லா வறுபடுங்க, அதுக்காக நான் நல்லா வறுத்துட்ருக்கேன். ஏன்னா பச்சை கருவேப்பிலை வந்து டேஸ்ட்டாக இருக்கும் காஞ்ச கருவேப்பிலையை காட்டிலும். பச்சை கருவேப்பிலை வறுத்து போடுறீங்கன்னா அது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும், பொடி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருப்பாங்க. நல்லா முறுமுறு வறுபட்டு இருக்கீங்களா, எவ்வளோ சீக்கிரம் வறுபட்டு இருப்பாங்க. இந்த தேங்காயை வந்து வறுக்கணும் இல்லையா, நான் அதுக்கு பதிலாக இந்த தேங்காயை நான் வறுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் வறுத்து வச்சுருக்கேன். இந்த வறுத்த தேங்காயை ரொம்ப ஏற்கனவே நான் ரெண்டு முந்தானாலே வறுத்துட்டேன். அதனால் இப்போ வந்து அதை சூடு காட்டுறதுக்காக கொஞ்சம் நேரம் பாருங்க நல்லா பொலப்பலன்னு இருக்குது. ஆனாலும் இதில் இன்னும் கொஞ்சம் ஈரம் இருக்குது, அதனால் இதை நான் சட்டியில் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்துக்க போகிறேன்.
பச்சை தேங்காயை வந்து நான் உங்களுக்கு காட்டுறதுதான் வச்சு. இது வந்து வறுபட்ட தேங்காய். இது வந்து ஒரு சும்மா ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து வறுத்துக்கலாம். ஏன்னா பொற பொறன்னு மிக்சியில் போட்டு அடிபடணும் இல்லையா. 2 நாளுக்கு முன்னாடி நாங்கள் வறுத்து வச்சதுனால இது வந்து சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். பொற பொறன்னு ஆகணுங்கிறதுக்காக இப்போ நான் வந்து இதை சட்டியில் போட்டு வறுக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் நேரம் வறுத்ததுமே ப்ரௌன் கலர், கொஞ்சம் ஓரளவுக்கு இது ப்ரௌன் கலர் ஆகும். அப்போ தான் அது வந்து பொடி பண்ணுறதுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இல்லைன்னா பச்சை தேங்காய் மாதிரி இருக்கும். பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலர் வந்துருச்சா. ஏற்கனவே வறுத்து வச்சதுனால சீக்கிரம் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த தேங்காயை வறுக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் அந்த பாலை புழிஞ்சி ஒரு லைட்டாக கையால் பாலை புழிஞ்சிட்டு நீங்கள் வறுத்திங்கன்னா சீக்கிரம் வறுப்பட்டுடும். இல்லைனாக்கா அடியில் பிடிக்கும், கருப்பாகும், கஷ்டமாக இருக்கும். லைட்டாக ஒரு புளி புழிஞ்சிட்டு அந்த பாலை எடுத்துட்டு லேசாக புளிக்கணும். ரொம்ப புழிஞ்சிட்டிங்கன்னா சாறு போயிட்டுனா டேஸ்ட் இருக்காது. லைட்டாக புழிஞ்சிட்டு நீங்கள் அந்த வறுத்திங்கன்னா சீக்கிரம் வறுப்பட்டுடும். தேங்காய் வறுக்கிறது அதான் மற்ற இந்த கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ட்ரை கோகோனட் பொடின்னு கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப வடிச்சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வறுத்து வச்சுருப்பாங்க. அது அது மாதிரி நம்ம செய்ய வேண்டாம். அந்த பாருங்கள் நல்லா வறுப்பட்டுட்டு ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம வந்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணணும். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இப்போ நம்ம இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். அழகான தேங்காய் பொடி, டேஸ்டான தேங்காய் பொடி ரெடி ஆயிடுச்சு. பாப்பா